அத்தியாயம் 77. பிலாத்துவின் நியாய விசாரணை மன்றத்தில். மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 2 மற்றும் வசனம் 11 31. மார்க்கு 15 அதிகாரம் வசனம் 1 லூக்கா 23 அதிகாரம் வசனம் 1 யோவான் 18 அதிகாரம் வசனம் 28 மற்றும் 19 அதிகாரம் வசனம் 1 ரோம நாட்டு ஆளுநரான பிலாத்துவின் நியாய விசாரணை மன்றத்திற்கு முன் கிறிஸ்து கட்டப்பட்ட ஒரு கைதியாக நிற்கிறார். அவரை சுற்றிலும் இராணுவ வீரர்கள் காவல் செய்கின்றனர். அந்த மன்றம் பார்வையாளர்களால் விரைவாக நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நுழைவாயிலுக்கு அருகில் வெளியே சனகிரிப் சங்கத்தின் நியாயாதிபதிகளும் ஆசாரியர்களும் அதிபதிகளும் மூப்பர்களும் கலகம் செய்யும் கூட்டத்தினரும் இருக்கின்றனர். இயேசுவை தண்டனைக்கு உட்படுத்தின பின் சனகிரிப் சங்கத்து அங்கத்தினர்களின் சபை அந்த தண்டனையை உறுதிப்படுத்தவும் நிறைவேற்றவும் பிலாத்துவினிடத்திற்கு வந்தது. ஆனால் இந்த யூத அதிகாரிகள் ரோம நாட்டின் நியாய விசாரணை மன்றத்திற்குள் நுழைய மாட்டார்கள். அவர்களுடைய சடங்காச்சார பிரமாணத்தின்படி அப்படி செய்வதினால் அவர்கள் தீட்டுப்பட்டு பஸ்கா பண்டிகையில் பங்கு பெறுவதிலிருந்து தடை செய்யப்படுவார்கள். கொலை செய்யும் அந்த வெறுப்பு அவர்களுடைய இருதயங்களை தீட்டுப்படுத்தியிருந்ததை அவர்களுடைய குருட்டுத்தனத்தில் அவர்கள் காணவில்லை. கிறிஸ்துதான் மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதையும் அவரை அவர்கள் புறக்கணித்ததினால் அவர்களை பொறுத்தவரை அந்த பெரிய பண்டிகை அதன் முக்கியத்துவத்தை இழந்திருந்ததையும் அவர்கள் காணவில்லை. நியாய விசாரணை மன்றத்திற்குள் இரட்சகர் கொண்டு வரப்பட்டபோது பிலாத்து அவரை நட்புடன் கூடிய கண்களால் பார்க்கவில்லை. அந்த ரோம நாட்டு ஆளுநர் அவனுடைய படுக்கை அறையிலிருந்து அவசரமாக அழைக்கப்பட்டிருந்து அவன் தனது வேலையை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்க தீர்மானித்திருந்தான். ஒரு நீதிபதியின் கடுமையுடன் அந்த கைதியுடன் இடைப்பட அவன் ஆயத்தமாயிருந்தான். அதிகாலை நேரத்தில் அவனுடைய இளைப்பாறுதலிலிருந்து நியாய விசாரணை செய்யும்படி அழைக்கப்பட்டிருந்த அவன் தனது முகபாவத்தை மிகவும் கடுமையாக்கிக் கொண்டு அவனால் விசாரணை செய்யப்பட வேண்டியதாயிருந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதை காண திரும்பினான். விசாரிப்பதற்கும் அவசரமாக தண்டிப்பதற்கும் யூத அதிகாரிகள் கவலை மிக்கவர்களாக இருந்த அப்படிப்பட்ட ஒருவனாக அவன் இருந்தாக வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். இயேசுவை தங்கள் பொறுப்பில் வைத்திருந்த மனிதர்களை பிலாத்து பார்த்தான். அப்பொழுது அவனுடைய பார்வை ஆராயும் விதமாக இயேசுவின் மேல் பதிந்தது. எல்லாவிதமான குற்றவாளிகளுடனும் அவன் இடைப்பட வேண்டியவனாக இருந்திருந்தான். ஆனால் இதற்கு முன் அவரை போன்ற நல்ல தன்மையையும் மென்மையையும் உடைய ஒருவனும் ஒருபோதும் அவனுக்கு முன் கொண்டு வரப்பட்டிருக்கவில்லை. அவருடைய முகத்தில் அவன் குற்றத்தின் அடையாளத்தையோ பயத்தின் உணர்வையோ தைரியமின்மையையோ அல்லது அதிகார மறுப்பையோ காணவில்லை. குற்றவாளியின் அடையாளங்களை உடைய முகமாக இல்லாமல் பரலோகத்தின் கையொப்பத்தை உடைய முகத்தையும் அமைதியையும் மேன்மையையும் மிக்க நடத்தையையும் உடைய ஒருவரை அவன் கண்டான். கிறிஸ்துவின் தோற்றம் பிலாத்துவின் மீது ஒரு சாதகமான உணர்த்துதலை உண்டு பண்ணினது. சிறப்பான அவனுடைய நல்ல இயல்பு எழுப்பப்பட்டது. அவன் இயேசுவை பற்றியும் அவருடைய செயல்களை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தான். அந்த கலிலேய தீர்க்கதரிசியால் செய்யப்பட்டிருந்த ஆச்சரியமான செயல்களில் சிலவற்றை, அதாவது அவர் நோயாளிகளை சுகப்படுத்தினதையும் மரித்தோரை எழுப்பினதையும் அவனுடைய மனைவி அவனிடம் கூறியிருந்தாள். இப்பொழுது அது பிலாத்துவின் மனதில் ஒரு கனவாக எழும்பினது. பல இடங்களிலிருந்து கேள்விப்பட்டிருந்த வதந்திகளை இப்பொழுது திரும்பவும் அவன் நினைத்தான். அந்த கைதுக்கு எதிரான யூதர்களுடைய குற்றச்சாட்டுகளை கேட்க அவன் தீர்மானித்தான். இந்த மனிதன் யார்? என்ன காரணத்திற்காக நீங்கள் அவனை கொண்டு வந்தீர்கள்? அவனுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று அவன் கேட்டான். யூதர்கள் கலக்கத்திற்கு உள்ளானவர்களாகி குழப்பமடைந்திருந்தனர். கிறிஸ்துவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மெய்ப்பிக்க முடியாதவர்களாக அவர்கள் இருந்தனர் என்பதையும் ஒரு பொது இடத்து விசாரணையை அவர்கள் விரும்பவில்லை என்பதையும் அவன் அறிந்தான். அவர்கள், அவர் நசரேயனாகிய இயேசு என்னும் ஒரு வஞ்சகர் என்று பதில் கூறினார்கள். இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று மறுபடியும் பிலாத்து கேட்டான். ஆசாரியர்கள் அவனுடைய கேள்விக்கு பதில் கூறாமல் அவர்களுடைய எரிச்சலை காட்டி, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்க மாட்டோம் என்றார்கள். சனகிரிப் சங்கத்தில் உறுப்பினர்கள், அந்த தேசத்தின் முதல் மனிதர்களாக இருப்பவர்கள், மரணத்திற்கு பாத்திரவானாக கருதப்படும் ஒருவனை உம்மிடத்திற்கு கொண்டு வரும்போது
அவனுக்கு எதிரான குற்றச்சாட்டை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அவர்களுடைய முக்கியத்துவம் பற்றிய ஒரு உணர்வை பிலாத்துவின் மீது உணர்த்தலாம் என்று அவர்கள் நம்பியிருந்து, இவ்விதமாக அநேக அடிப்படையான தங்களுடைய வேண்டுகோளிற்கு இணங்கும்படி அவனை நடத்தலாம் என்று நம்பினார்கள். அவர்கள் அறிவித்த தண்டனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்தனர். ஏனெனில் கிறிஸ்துவின் ஆச்சரியமான செயல்களுக்கு சாட்சிகளாக இருந்த மக்களால் இப்பொழுது அவர்களாகவே புனைந்து உருவாக்கி ஒத்திகை செய்து கொண்டிருக்கும் காரியத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கதையை கூற முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். பலவீனமும் சஞ்சல புத்தியும் உள்ள பிலாத்துவின் மூலமாக தங்களுடைய திட்டங்களை தொல்லைகள் எதுவுமின்றி நடத்திவிடலாம் என்று அந்த ஆசாரியர்கள் நினைத்தார்கள். இதற்கு முன் மரணத்திற்கு பாத்திரவான் அல்ல என்று அவர்கள் அறிந்திருந்த மனிதர்களுக்கு பிலாத்து மரண தண்டனை சீட்டை அவசரமாக எழுதியிருந்தான். அவனுடைய மதிப்பீட்டில் ஒரு சிறை கைதியின் ஜீவன் அற்பமானதாக இருந்தது. அவன் குற்றமில்லாதவனோ அல்லது குற்றமுள்ளவனோ அது விசேஷமான பலனை பெற்றிருக்கவில்லை. இப்பொழுதும் பிலாத்து இயேசுவை விசாரிக்காமல் அவர் மீது மரண தண்டனையை விதிப்பான் என்று அவர்கள் நம்பியிருந்தனர். அதை அவர்கள் தங்களுடைய பெரிய தேசிய பண்டிகையின் போது ஒரு சலுகையாக அளிக்கப்பட வேண்டும் என்று கெஞ்சி கேட்டனர். ஆனால் இப்படி செய்வதிலிருந்து பிலாத்துவை பின்னிட்டு நிறுத்தின ஏதோ ஒன்று அந்த கைதியிடம் இருந்தது. அதை செய்வதற்கு அவன் துணிவில்லாதவனாக இருந்தான். ஆசாரியர்களின் நோக்கங்களை அவன் அறிந்து கொண்டான். சில நாட்களுக்கு முன் இறந்து 4 நாட்களான லாசரு என்னும் ஒரு மனிதனை இயேசு எழுப்பியிருந்ததை அவன் ஞாபகப்படுத்தி கொண்டு ஆக்கினை தீர்ப்பில் கையொப்பம் இடுவதற்கு முன் அவருக்கு எதிராக இருந்த குற்றச்சாட்டுகள் என்ன, அவைகளை மெய்ப்பிக்க முடியுமா என்பதை அறிய தீர்மானித்தான். உங்களுடைய நியாய தீர்ப்பு போதுமானதாக இருந்தால் இந்த கைதியை ஏன் என்னிடத்தில் கொண்டு வருகிறீர்கள்? இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்று கூறினான். இவ்விதமாக வற்புறுத்தப்பட்ட ஆசாரியர்கள் ஏற்கனவே அவர் மீது தண்டனையை அறிவித்துவிட்டிருந்தனர் என்றும், ஆனால் அவர்களுடைய தண்டனையை மதிப்புள்ளதாக்குவதற்கு பிலாத்துவின் தீர்ப்பும் அவர்களுக்கு தேவை என்பதையும் கூறினார்கள். நீங்கள் விதித்த தண்டனை என்ன என்று பிலாத்து கேட்டான். மரண தண்டனை என்று அவர்கள் பதில் கூறி, ஆனால் எந்த மனிதனையும் மரணத்திற்கு உட்படுத்துவது எங்களுக்கு சட்டப்படி ஆனதல்ல என்றும் கூறினார்கள். கிறிஸ்துவின் குற்றத்தை பற்றி அவர்களுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் அளித்த தண்டனையை நடப்பிக்க வேண்டும் என்றும் அவர்கள் பிலாத்துவை கேட்டார்கள். அதனுடைய விளைவின் பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பிலாத்து ஒரு நீதியான அல்லது மனசாட்சியுள்ள ஒரு நியாயாதிபதியாக இல்லாமல் சன்மார்க்க வல்லமையில் பலவீனம் உள்ளவனாக இருந்திருந்த போதிலும் இந்த வேண்டுகோளை அனுமதிக்க மறுத்துவிட்டான். இயேசுவிற்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு அவனுக்கு முன்பாக கொண்டு வரப்படாத வரை அவன் அவரை ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டாதவனாக இருந்தான். அந்த ஆசாரியர்கள் ஒரு குழப்பமான நிலையில் இப்படியா அல்லது அப்படியா என்று தீர்மானிக்க முடியாதிருந்தனர். அவர்கள் தங்களுடைய மாய்மாலத்தை மேலங்கியினால் முழுமையாக மறைக்க வேண்டியிருந்ததை கண்டனர். மத சம்பந்தமான காரணங்களுக்காக கிறிஸ்து கைது செய்யப்பட்டிருந்தார் என்று தோன்றுவதை அவர்கள் அனுமதிக்க கூடாது. அது ஒரு காரணமாக வைக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு பிலாத்துவிடம் எந்தவிதமான அழுத்தமான செல்வாக்கும் இருந்திருக்காது. இயேசு பொதுவான சட்டத்திற்கு எதிராக செயலாற்றி கொண்டிருந்தார் என்று தோன்றும்படி அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர் ஒரு அரசியல் எதிர்ப்பாளராக தண்டிக்கப்பட முடியும். யூதர்களுக்கிடையில் ரோம அரசாங்கத்திற்கு எதிரான சந்தடிகளும் கலகங்களும் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருந்தன. இந்த கலகங்களை அடக்குவதில் ரோமர்கள் கடுமையான விதமாக இடைப்பட்டிருந்து கலகம் வெடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் அடக்குவதற்கு தொடர்ச்சியாக விழித்திருந்தனர். இதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்ற ஒரு கேள்வியை கேட்டு கிறிஸ்துவை சிக்க வைப்பதற்காக பரிசேயர்கள் முயற்சித்திருந்தனர். ஆனால் அவர்களுடைய மாய்மாலத்தை கிறிஸ்து திரை நீக்கம் செய்திருந்தார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள், Luke 20:22-25 என்ற அவருடைய பதிலினால் சதித்திட்டமிட்டிருந்தவர்கள் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருந்ததை அங்கு இருந்த ரோமர்கள் கண்டிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் எதை போதிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்களோ அதையே அவர் போதித்திருந்தார் என்று தோன்றும்படி செய்ய அப்பொழுது ஆசாரியர்கள் நினைத்தார்கள். அவர்களுடைய வரம்பு கடந்த நிலையில் அவர்களுடைய உதவிக்கு பொய்சாட்சிகளை அழைத்தனர். இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். இந்த 3 குற்றச்சாட்டுகளும் அடிப்படையில்லாதவைகளாக இருந்தன. அந்த ஆசாரியர்கள் அதை அறிந்திருந்தனர்.
ஆனால் அவர்களுடைய முடிவை அடைந்து கொள்ள முடியுமானால் அதற்காக பொய் சாட்சி கூறவும் அவர்கள் விருப்பமுள்ளவர்களாக இருந்தனர். பிலாத்து அவர்களுடைய நோக்கம் முழுவதையும் கண்டறிந்தான். அந்த கைதி அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்தார் என்பதை அவன் நம்பவில்லை. அவருடைய தாழ்மையும் எளிமையுமான தோற்றம் அந்த குற்றச்சாட்டிற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக மாறுபட்டிருந்தது. யூதர்களில் மேன்மையானவர்களின் பாதையில் நின்றிருந்த ஒரு குற்றமில்லாத மனிதனை அழிப்பதற்கு ஆழமான சதித்திட்டங்கள் இடப்பட்டிருந்தன என்பதில் மன உணர்வினை உடையவனாக பிலாத்து இருந்தான். அவன் இயேசுவினிடத்திற்கு திரும்பி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இரட்சகர், நீர் சொல்லுகிறபடிதான் என்று பதில் கூறினார். அவர் பேசின போது ஒரு சூரிய ஒளி கதிர் அவரது முகத்தின் மீது பிரகாசித்ததைப் போல அவருடைய முகம் ஒளியடைந்தது. அவருடைய பதிலை அவர்கள் கேட்டபோது காய்பாவும் அவனுடன் இருந்தவர்களும் எந்த குற்றச்சாட்டு இயேசுவின் மீது சாட்டப்பட்டிருந்ததோ அதை ஒத்துக்கொண்டிருந்தார் என்பதற்கு பிலாத்துவும் சாட்சி என்று கூறினார்கள். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று ஆசாரியர்களும் அதிபதிகளும் வேதபாரகர்களும் உரத்த சத்தத்துடன் கோரிக்கை விடுத்தனர். அந்த கூக்குரல் கலக கூட்டத்தாராலும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த பெரும் சத்தம் செவிடாக்குவதாக இருந்தது. பிலாத்து குழப்பமடைந்தான். அவர் மீது குற்றம் சாட்டுபவர்களுக்கு இயேசு பதில் கூறாமல் இருந்ததைக் கண்டு அவரிடம், நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. பிலாத்துவிற்கு பின்னாக அந்த மன்றத்தில் இருந்த அனைவரையும் பார்க்கக்கூடிய விதமாக நின்றிருந்த கிறிஸ்து நிந்தனைகளை எல்லாம் கேட்டார். ஆனால் அவருக்கு எதிரான பொய்க் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை. அவர்களுடைய ஒட்டுமொத்த நடத்தையும் அவரது மனப்பூர்வமான குற்றமின்மைக்கு சான்று கொடுத்தது. அவர் மீது மோதி அடித்த கோபத்தின் அலையினால் அசைக்கப்படாதவராக அவர் நின்றார். அது மூர்க்கத்தனமான சமுத்திரத்தின் அலைகள் உயரத்திற்கு மேல் உயரமாக எழுகின்றதைப் போல கோபத்தின் பாரமான அலைகளாக அவரை சுற்றிலும் வீசியிருந்தது. ஆனால் அவை அவரை தொடவில்லை. அவர் மௌனமாக நின்றார். ஆனால் அந்த மௌனமே திறமையான பதிலாக இருந்தது. அது மனிதனின் உள்ளாக இருந்து வெளியில் பிரகாசிக்கும் ஒளியாக இருந்தது. அவருடைய நடத்தையில் பிலாத்து ஆச்சரியமடைந்தான். இந்த மனிதர் அவருடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு கவனமுள்ளவராக இல்லாமல் இருப்பதினால் இவர் நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணிக்கின்றாரா என்று அவன் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அவமானத்தையும் பரிகாசத்தையும் எதிர்த்து போராடாமல் தாங்கிக் கொண்டிருந்த இயேசுவை அவன் பார்த்தபோது அமளி செய்து கொண்டிருக்கும் ஆசாரியர்களைப் போல அவர் அநீதி உள்ளவராகவும் அநியாயக்காரராகவும் இருக்க முடியாது என்று உணர்ந்தான். அவரிடத்திலிருந்து உண்மையை அறிந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடனும் அந்த கூட்டத்தினரின் அமளியிலிருந்து தப்புவதற்கு முடியும் என்ற நம்பிக்கையுடனும் பிலாத்து இயேசுவை ஒரு பக்கமாக அழைத்து மறுபடியும், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அந்த கேள்விக்கு இயேசு நேரடியாக பதில் கூறவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பிலாத்துவுடன் போராடி கொண்டிருந்தார் என்பதை அவர் அறிந்து அவனுடைய மன உணர்த்துதலை ஒப்புக்கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தார். நீரா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்று கேட்டார். அதாவது, பிலாத்துவை அந்த கேள்வியை கேட்கும்படியாக தூண்டினது ஆசாரியர்களின் குற்றச்சாட்டுகளா, அல்லது கிறிஸ்துவிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாஞ்சையா? கிறிஸ்துவின் அர்த்தத்தை பிலாத்து புரிந்து கொண்டான். ஆனால் அகந்தை அவனுடைய இருதயத்தில் எழுந்தது. அவன் மீது அழுத்தியிருந்த மன உணர்த்துதலை அவன் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தான். நான் யூதனா என்று அவன் வினவினான். உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். பிலாத்துவின் பொன்னான வாய்ப்பு கடந்து சென்றது. ஆயினும் மேற்கொண்டு ஒளியில்லாமல் இயேசு அவனை விட்டுவிடவில்லை. பிலாத்துவின் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் கொடுக்காமல் இருந்தபோது அவருடைய சொந்த ஊழியத்தை அவர் வெளிப்படையாக அறிவித்தார். பூமிக்குரிய ஒரு சிங்காசனத்தை அவர் தேடிக்கொண்டிருக்கவில்லை என்பதை பிலாத்து புரிந்து கொள்ளும்படி செய்தார். என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாத படிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். ஏசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். கிறிஸ்துவின் வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பவர்களுக்கு
அவருடைய வார்த்தையில் உள்ள ரகசியத்தை திறப்பதற்கு அது தன்னில் தானே ஒரு திறவுகோலாக இருக்கிறது என்று அவர் உறுதிப்படுத்தினார். அது தனக்குத்தானே பரிந்து பேசும் வல்லமையை பெற்றிருக்கிறது. இதுதான் அவருடைய சத்திய ராஜ்யம் பரவுவதற்கான ரகசியம். சத்தியத்தை பெற்று அதை பகிர்ந்தளிப்பது ஒன்றினால் மட்டுமே கேடடைந்துள்ள அவனுடைய இயல்பு திரும்பவும் எடுப்பித்து கட்டப்பட முடியும் என்பதை பிலாத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை பிலாத்து கொண்டிருந்தான். அவன் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது. அவன் இரட்சகரின் வார்த்தைகளை அக்கறையுடன் பற்றி கொண்டதுடன் உண்மையாகவே அது என்ன, அதை எப்படி அடைந்து கொள்வது என்னும் பெரும் ஏக்கத்தினால் இருதயம் கலங்கியிருந்தான். சத்தியம் என்றால் என்ன என்று அவன் விசாரித்தான். ஆனால் ஒரு பதிலுக்காக அவன் காத்திருக்கவில்லை. வெளியில் உண்டான சந்தடி அந்த நேரத்தின் காரியங்களை அவனுக்கு ஞாபகப்படுத்தினது. ஏனெனில் உடனடியாக நடவடிக்கைக்காக ஆசாரியர்கள் அமளி செய்து கொண்டிருந்தனர். அவன் வெளியில் யூதர்களிடத்திற்கு சென்று, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று அழுத்தமாக அறிவித்தான். ஒரு அஞ்ஞான நியாயாதிபதியின் இடத்திலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் இரட்சகரை குற்றம் சாட்டி கொண்டிருந்த இஸ்ரவேலின் அதிபதிகளுக்கு அவர்களுடைய நம்பிக்கை துரோகம், தவறான தன்மை ஆகியவைகளுக்கு இழுக்கை உண்டு பண்ணும் கடிந்து கொள்ளுதலாக இருந்தது. பிலாத்துவின் இடத்திலிருந்து இதை ஆசாரியர்களும் மூப்பர்களும் கேட்டபோது அவர்களுடைய ஏமாற்றமும் கோபமும் எல்லையில்லாததாக ஆனது. நீண்ட காலமாக சதி செய்திருந்து இந்த வாய்ப்பிற்காக அவர்கள் காத்திருந்தனர். இயேசுவை விடுதலை செய்யக்கூடிய அறிகுறியை அவர்கள் கண்டபோது அவரை துண்டு துண்டாக கிழிப்பதற்கு ஆயத்தமாயிருந்தது காணப்பட்டது. உரத்த சத்தத்துடன் பிலாத்துவின் மீது வெளிப்படையாக குற்றம் சாட்டி ரோம அரசுக்கு எதிரானவன் என்று கண்டனம் செய்தனர். ராயனுக்கு எதிரானவர் என்று அவர் தம்மை நிலைப்படுத்தியிருப்பதாக அவர்கள் உறுதியாக கூறி இயேசுவை ஆக்கினைக்குட்படுத்த மறுப்பதாகவும் அவன் மீது குற்றம் சாட்டினார்கள். இயேசுவின் அரசிற்கு எதிரான செல்வாக்கு இந்த நாடு முழுவதிலும் நன்கு அறியப்பட்டிருக்கிறது என்று உறுதியுடன் அறிவிக்கும் கோபமிக்க குரல்கள் இப்பொழுது கேட்கப்பட்டன. இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று ஆசாரியர்கள் கூறினார்கள். அந்த நேரத்தில் பிலாத்து இயேசுவிற்கு தண்டனை அளிக்கின்ற எண்ணம் உடையவனாக இருக்கவில்லை. வெறுப்பினாலும் தவறான எண்ணத்தினாலும் யூதர்கள் அவரை குற்றப்படுத்தியிருந்தனர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய கடமையை அவன் அறிந்திருந்தான். கிறிஸ்து உடனே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நீதி கோரியது. ஆனால் மக்களின் தீய எண்ணங்களுக்கு பிலாத்து பயந்தான். இயேசுவை அவர்களுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்க அவன் மறுத்தால் ஒரு அமளி எழும்பும். அதை சந்திக்க அவன் பயந்தான். கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து உள்ளவர் என்பதை அவன் கேள்விப்பட்ட போது அந்த மாநிலத்தின் அதிபதியாக இருந்து அந்த நேரத்தில் எருசலேமிலிருந்து ஏரோதுவின் இடத்திற்கு அவரை அனுப்ப அவன் முடிவு செய்தான். இப்படி செய்வதினால் நியாய விசாரணையின் பொறுப்பை தன்னிடமிருந்து ஏரோதுவின் இடத்திற்கு மாற்றிவிடலாம் என்று அவன் நினைத்தான். அவனுக்கும் ஏரோதுக்கும் இடையில் இருந்த சண்டையை சரிப்படுத்தி சமாதானம் செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றும் கூட அவன் நினைத்தான். அதுவும் அதே விதமாக மெய்ப்பிக்கப்பட்டது. இரட்சகரின் மீதான விசாரணையினால் இந்த இரண்டு நீதிபதிகளும் நண்பர்களாக்கப்பட்டனர். பிலாத்து இயேசுவை மறுபடியும் இராணுவ வீரர்களிடம் ஒப்படைத்தான். கலகம் செய்யும் கூட்டத்தினரின் பரிகாசத்துடனும் நிந்தைகளுடனும் அவர் ஏரோதின் நியாய விசாரணை மன்றத்திற்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டார். அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டான். இதற்கு முன் ஒருபோதும் அவன் இரட்சகரை சந்திக்காதவனாக இருந்து இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். இந்த ஏரோது யோவான் ஸ்நானகனின் இரத்தத்தால் தனது கைகளை கரைப்படுத்தியிருந்தான். ஏரோது முதல் தடவையாக இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது திடுக்கிட்டு, அவன் நான் சிரச்சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், மார்க்கு 6:16, மத்தேயு 14:2 என்றான். ஆயினும் அவன் இயேசுவை காண வாஞ்சித்தான். இப்பொழுது அந்த தீர்க்கதரிசியின் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருந்த போது அந்த அரசன் ஒரு தட்டின் மீது வைக்கப்பட்டு அவனிடத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த இரத்தம் தோய்ந்த தலையை பற்றிய ஞாபகத்தை தன்னுடைய மனதிலிருந்து என்றென்றைக்குமாக அகற்றிவிடலாம் என்று நம்பினான். இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு இருந்த ஆர்வத்தை அவன் திருப்திப்படுத்த எண்ணினான். மேலும் விடுதலை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு கிறிஸ்துவிற்கு கொடுக்கப்படுமானால்
ஏரோதினிடத்தில் கேட்கப்படும் எதையும் அவன் செய்யக்கூடியவனாகவும் இருந்தான். கிறிஸ்துவுடன் கூட ஒரு பெரும் கூட்டமான ஆசாரியர்களும் அதிபதிகளும் ஏரோதுவினிடத்திற்கு சென்றிருந்தனர். இரட்சகர் உள்ளே கொண்டு வரப்பட்டபோது பரபரப்புடன் பேசியிருந்த இந்த மேன்மையானவர்கள் அனைவரும் அவருக்கு எதிரான அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை வற்புறுத்தினார்கள். ஆனால் ஏரோது அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பிற்காக வாஞ்சித்து மௌனமாய் இருக்கும்படி அவன் அனைவருக்கும் கட்டளையிட்டான். கிறிஸ்துவை கட்டியிருந்த விலங்குகளை கழற்றிவிடும்படி அவன் உத்தரவிட்ட போது அவரை முரட்டுத்தனமாக நடத்தினதற்காக அவருடைய எதிரிகள் மீதும் குற்றம் சாட்டியிருந்தான். உலக மீட்பரின் அமைதியான முகத்தை மன உருக்கத்துடன் பார்த்த அவன் அதில் ஞானத்தையும் தூய்மையையும் மட்டுமே கண்டான். வன்மத்தினாலும் பொறாமையினாலும் கிறிஸ்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் என்று பிலாத்துவை போலவே அவனும் நம்பினான். ஏரோது அநேக வார்த்தைகளினால் கிறிஸ்துவை கேள்வி கேட்டான். ஆனால் இரட்சகர் ஒரு ஆழ்ந்த மௌனத்தை முற்றிலுமாக கடைபிடித்திருந்தார். அந்த அரசனின் கட்டளையின்படி முதுமையினால் தளர்ந்தவர்களும் ஊனமுற்றவர்களும் உள்ளே வரும்படி அழைக்கப்பட்டு அற்புதம் செய்வதினால் அவன் கூறியிருந்தவைகளை அவர் உரிமை பாராட்டியிருந்தவைகளை மெய்ப்பிக்கும்படி கிறிஸ்து கட்டளையிடப்பட்டார். உம்மால் நோயாளிகளை சுகப்படுத்த முடியும் என்று மனிதர்கள் கூறுகிறார்களே என்று கேட்டான். எங்கனும் பரவியிருக்கும் உம்முடைய புகழ் பொய்யாக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதை காண நான் ஆர்வமுடையவனாக இருக்கிறேன் என்றான். இயேசு பதில் கூறவில்லை. மற்றவர்களுக்காக உம்மால் அற்புதங்களை செய்ய முடியுமானால் இப்பொழுது அவைகளை உம்முடைய நன்மைக்காக செய்யும், அது உமக்கு ஒரு நல்ல நோக்கத்திற்காக பயன்படும் என்று ஏரோது வற்புறுத்துவதை தொடர்ந்தான். மேலும் சான்றுகளோடு ஏற்கப்பட்டிருக்கும் வதந்திகளின்படியும் உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை காட்டவும் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று அவன் மறுபடியும் கட்டளையிட்டான். ஆனால் கிறிஸ்து ஒன்றையும் கேட்காத காணாத ஒருவரைப் போல இருந்தார். தேவகுமாரன் தம்மீது மனிதனின் தன்மையை எடுத்துக்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனிதன் எவ்விதமாக செயலாற்றுவானோ அதே விதமாக அவரும் செயலாற்ற வேண்டும். ஆகையால் அதை போன்ற ஒரு நிலைமையில் வைக்கப்பட்டிருக்கும் போது மனிதன் தாங்கிக் கொள்ள வேண்டியதாக இருந்த வேதனையையும் அவமானத்தையும் அவர் தாங்கிக் கொள்ள நேரும் போது அதிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் ஒரு அற்புதத்தையும் செய்ய மாட்டார். ஏரோதின் சமூகத்தில் கிறிஸ்து ஏதாவது அற்புதத்தை செய்வாரானால் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அவன் வாக்கு கொடுத்திருந்தான். அவருடைய வல்லமையினால் கிறிஸ்து செய்திருந்த பலத்த செயல்களை அவரை குற்றம் சாட்டுபவர்கள் தங்களுடைய சொந்த கண்களினால் கண்டிருந்தனர். கல்லறைக்குள் இருந்த மரித்தோரை விட்டுவிடும்படி அவர் கல்லறைக்கு கட்டளையிட்டதை அவர்கள் கேட்டிருந்தனர். அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து மரித்தவன் உயிருடன் வருவதை அவர்கள் கண்டிருந்தனர். இப்பொழுது அவர் ஒரு அற்புதத்தை செய்துவிடக் கூடாது என்னும் பயம் அவர்களை பற்றி கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் விட அவர் தம்முடைய வல்லமையை வெளிக்காட்டுவதை பற்றி அதிகமாக பயந்தனர். அப்படிப்பட்ட ஒரு வெளிக்காட்டுதல் அவர்களுடைய திட்டங்களுக்கு ஒரு மரண அடியாக அமைந்து ஒருவேளை அவர்களுடைய உயிரையும் எடுப்பதாக அமையலாம். ஆசாரியர்களும் அதிபதிகளும் மறுபடியும் பெரும் கவலையில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வற்புறுத்தினார்கள். அவர்கள் தங்களுடைய குரல்களை உயர்த்தி அவர் ஒரு ராஜ துரோகி, ஒரு தேவதூஷணம் கூறுபவர் என்று அறிவித்தார்கள். அவர் பிசாசுகளின் தலைவனான பெயெல்செபூலினால் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வல்லமையினால் அற்புதங்களை செய்கிறார் என்றனர். அந்த மன்றம் ஒருவர் ஒன்றை கூறுவதும் மற்றவர் வேறு ஒன்றை கூறுவதுமான ஒரு குழப்பத்தின் காட்சியாயிற்று. யோவான் ஸ்நானகனின் தலையை ஏரோதியால் வேண்டின போது பயத்தால் நடுங்கியிருந்ததை விட இப்பொழுது ஏரோதின் மனசாட்சி மிக அதிக அளவில் உணர்வற்றதாக இருந்தது. சிறிது காலத்திற்கு அவனுடைய பயங்கரமான செயலிற்கான குற்ற உணர்வின் தெளிவான தொடுதல்களை அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் அவனுடைய காம வெறிமிக்க வாழ்க்கையினால் அவனுடைய சன்மார்க்க அறிவு உணர்ச்சிகள் அதிகம் அதிகமாக கீழ்த்தரமாக இருந்தது. இப்பொழுது அவனை கடிந்து கொள்ள துணிந்திருந்த யோவானுக்கு அவன் கொடுத்த தண்டனையை பற்றி பெருமை பாராட்டி கொள்ளும் அளவிற்கு அவனுடைய இருதயம் கடினமடைந்திருந்தது. இப்பொழுது அவன் இயேசுவை விடுதலை செய்யவும் அவருக்கு தண்டனை அளிக்கவும் கூடிய வல்லமையை உடையவனாக இருப்பதை திரும்ப திரும்ப அறிவித்து அவரை பயமுறுத்தினான். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதற்கான எந்த அடையாளமும் சான்றாக இயேசுவினிடத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை. இந்த மௌனத்தினால் ஏரோது எரிச்சல் அடைந்தான். அது அவனுடைய அதிகாரத்தின் மீதிருந்த அசட்டை மனப்பான்மையை சுட்டி காட்டுவது போல காணப்பட்டது. வீணனும் ஆடம்பரமிக்கவனுமான அந்த அரசனுக்கு இவ்விதமாக புறக்கணிப்பதை விட
வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் குறைவான எதிர்ப்பாக இருந்திருக்கும். மேலும் அசையாதவராகவும் மௌனமாகவும் இருந்த இயேசுவை அவன் மறுபடியும் கோபத்துடன் அச்சுறுத்தினான். இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்துவின் ஊழியம் வீணான அக்கறையில் திருப்திப்பட வேண்டியதாக இருக்கவில்லை. இருதயம் நொறுங்குண்டவர்களை சுகப்படுத்தி, பாவத்தால் நோயுற்றிருந்த ஆத்துமாக்களின் காயங்களை சுகப்படுத்தி, ஏதாவது வார்த்தையை பேச அவரால் முடிந்திருந்தால் அவர் மௌனமாக இருந்திருக்க மாட்டார். ஆனால் சத்தியத்தை தங்களுடைய பரிசுத்தமில்லாத கால்களின் கீழிட்டு மிதிப்பவர்களுக்கு அவரிடத்தில் வார்த்தைகள் எதுவும் இருக்கவில்லை. கடினமடைந்து விட்டிருந்த ஏரோது அரசனின் செவிகளை துளைத்து சென்றிருக்கக்கூடிய வார்த்தைகளை கிறிஸ்து பேசியிருந்திருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையின் முழு அக்கிரமங்களையும், சமீபித்து கொண்டிருக்கும் அவனுக்குரிய தண்டனையையும் பயங்கரத்தையும் அவன் முன் வைத்து அவனை பயத்தாலும் நடுக்கத்தாலும் அவர் தாக்கியிருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் மௌனம் அவர் கொடுத்திருக்கக்கூடிய கடிந்து கொள்ளுதலை விட மிக கடுமையானதாக இருந்தது. தீர்க்கதரிசிகளில் மிகவும் பெரியவராக இருந்தவரால் பேசப்பட்டிருந்த சத்தியத்தை ஏரோது புறக்கணித்திருந்தான். இன்னமும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய தூது வேற எதுவும் இல்லை. பரலோகத்தின் மகத்துவமானவர் அவனுக்காக ஒரு வார்த்தையையும் வைத்திருக்கவில்லை. மனித துயரங்களுக்கென்று எப்பொழுதுமே திறக்கப்பட்டிருந்த அந்த செவி ஏரோதின் கட்டளைகளுக்கு திறக்கப்படாமல் இருந்தது. பாவத்திற்காக மனம் வருந்தியிருந்த பாவியின் மீது இரக்கத்தையும் மன்னிக்கும் அன்பையும் பதித்திருந்த அந்த கண்கள் ஏரோதை ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தது. மிகவும் அதிகமான உணர்த்துதல்களை உடைய சத்தியத்தை கூறியிருந்து மிக மோசமான பாவிக்காகவும், மிக கீழ்த்தரமானவர்களுக்காகவும் மென்மையான குரலில் மன்றாடியிருந்த அந்த உதடுகள், ஒரு இரட்சகர் அவசியம் இல்லை என்று உணர்ந்திருந்த அந்த அகந்தை மிக்க அரசனுக்கு மூடியிருந்தன. வெறியினால் ஏரோதின் முகம் இருளடைந்தது. கூட்டத்திடம் அவன் திரும்பி, இயேசு ஒரு வேஷக்காரன் என்று கோபத்துடன் வெளிப்படையாக குற்றம் சாட்டினான். நீர் கூறுகின்றதற்கான சான்றை நீர் கொடுக்காவிட்டால் நான் உம்மை சேனை வீரர்களிடத்திலும் மக்களிடத்திலும் ஒப்பு கொடுப்பேன் என்றான். உம்மை பேச வைப்பதில் அவர்கள் வெற்றியடையலாம். நீ ஒரு வேஷக்காரனானால் அவர்களுடைய கைகளில் மரணம் அடைவதற்கு தகுதியானவனாயிருப்பாய். நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் ஒரு அற்புதம் செய்து உம்மை நீரே காப்பாற்றிக் கொள்ளும் என்று அவன் கிறிஸ்துவிடம் எடுத்து கூறினான். இந்த வார்த்தைகள் கூறப்பட்ட உடனே கிறிஸ்துவை நோக்கி ஒரு கூட்டம் பாய்ந்தது. காட்டு விலங்குகளைப் போல அந்த கூட்டத்தினர் அவர்களுடைய இறையின் மீது பாய்ந்தனர். தேவகுமாரனை அவமானப்படுத்துவதற்கு ஏரோது வகை தேடி அந்த கலகக்கார கூட்டத்தினருடன் சேர்ந்து கொண்ட போது இயேசு அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக இழுக்கப்பட்டார். ரோம நாட்டின் இராணுவ வீரர்கள் குறுக்கிட்டு வெறுப்பிடித்த அந்த கூட்டத்தினரை பின்னாக தள்ளாமல் இருந்திருந்தால் இரட்சகர் பீக்கப்பட்டிருந்திருப்பார். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தினான். ரோம நாட்டின் இராணுவ வீரர்கள் அந்த நிந்தனையான காரியத்தில் சேர்ந்து கொண்டார்கள். ஏரோதினாலும் யூதர்களின் மேன்மையானவர்களாலும் உதவி செய்யப்பட்டிருந்த துன்மார்க்கமும் ஊழல் மிக்கவர்களுமான அந்த சேனை வீரர்கள், அவர்களால் என்ன தீமையையெல்லாம் தூண்டிவிட முடியுமோ அத்தனையையும் இரட்சகரின் மீது குவித்தார்கள். அப்படி இருந்த போதிலும் அவருடைய தெய்வீக பொறுமை தோல்வியடையவில்லை. கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்தினவர்கள் அவர்களுடைய சொந்த குணத்தினால் அவருடைய குணத்தை அளக்க முயன்றார்கள். அவர்கள் அவரை தங்களை போன்ற துஷ்டர் என்று எடுத்துக்காட்டியிருந்தனர். ஆனால் இந்த நிகழ்கால தோற்றங்கள் அனைத்திற்கும் பின்னால் வேறொரு காட்சி, ஒரு நாளில் அதன் அனைத்து மகிமையிலும் காணக்கூடிய ஒரு காட்சி உள்ளே நுழைந்தது. கிறிஸ்துவின் சமூகத்தில் நடுங்கின சிலர் இருந்தனர். கொடூரமான அந்த கூட்டத்தினர் பரிகாசமாக அவரை தொழுது கொண்டிருந்த போது அந்த நோக்கத்தோடு முன்னால் வந்த சிலர் பயத்துடனும் மௌனமாகவும் பின்னிட்டு திரும்பினார்கள். ஏரோது மன உணர்த்துதலை அடைந்தான். பாவத்தால் கடினமடைந்து விட்ட அவனுடைய இருதயத்தின் மீது இரக்கத்தின் கடைசி ஒளி கதிர்கள் வீசிக்கொண்டிருந்தன. அவர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல என்பதை அவன் உணர்ந்தான். ஏனெனில் தெய்வீகம் மானுடத்திற்கு ஊடாக பளிச்சிட்டிருந்தது. பரிகாசம் செய்பவர்கள், விபச்சாரக்காரர்கள், கொலைக்காரர்கள் ஆகியோரால் கிறிஸ்து சூழப்பட்டிருந்த அதே நேரத்தில் ஏரோது தேவ சிங்காசனத்தின் மீதிருக்கும் ஒரு தேவனை பார்த்து கொண்டிருப்பதாக உணர்ந்தான். கடந்த காலத்தில் இருந்ததைப் போலவே கடின இருதயமுடையவனாக இருந்த ஏரோது கிறிஸ்துவின் தண்டனையை அங்கீகரிக்க துணியவில்லை. பயங்கரமான அந்த பொறுப்பிலிருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்பி இயேசுவை மீண்டும் ரோமர்களின் நியாய விசாரணை மன்றத்திற்கு அனுப்பினான்.
பிலாத்து ஏமாற்றமும் அதிகமான அதிருப்தியும் அடைந்திருந்தான். யூதர்கள் அவர்களுடைய கைதியுடன் திரும்பின போது அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று கேட்டான். அவன் ஏற்கனவே இயேசுவை விசாரணை செய்துவிட்டான் என்றும் அவரிடத்தில் ஒரு தவறையும் காணவில்லை என்றும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினான். அவருக்கு எதிராக அவர்கள் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்திருந்தார்கள் என்றும் ஆனால் குற்றத்தை கூட மெய்ப்பிக்க அவர்கள் தகுதியானவர்களாக இருக்கவில்லை என்றும் அவன் கூறினார். நான்கு ஆளுநர்களில் ஒருவனாக இருந்த கலிலேயா நாட்டின் அரசன் ஏரோதுவின் இடத்திற்கு, அவர்கள் ஜனத்தில் ஒருவனாக இருந்தவனிடத்திற்கு அவன் இயேசுவை அனுப்பியிருந்தான். ஆனால் அவனும் கூட மரணத்திற்கு தகுதியான ஒன்றையும் அவரிடத்தில் காணவில்லை. இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று கூறினான். இங்கு பிலாத்து அவனுடைய பலவீனத்தை காட்டினான். இயேசு குற்றமில்லாதவர் என்று அவன் அறிவித்திருந்தான். அப்படி இருந்த போதிலும் அவர் மீது குற்றம் சாட்டுபவர்களை சாந்தப்படுத்துவதற்காக அவரை சவுக்கால் அடிப்பதற்கு அவன் விருப்பமுள்ளவனாக இருந்தான். கலகம் செய்யும் கூட்டத்தினருடன் சமரசம் செய்து கொள்வதற்காக அவன் நீதியையும் கொள்கையையும் பலியிட துணிபவனாக இருந்தான். அது அவனை ஒரு அனுகூலமற்ற நிலைமையில் வைத்தது. அவனுடைய தீர்மானம் எடுக்க முடியாத நிலையை அறிந்த அந்த கூட்டத்தினர் துணிவுள்ளவர்களாகி அந்த கைதியின் உயிருக்காக அதிகமாக அமளி செய்தனர். தான் குற்றமில்லாதவனாக கண்ட ஒரு மனிதனை தண்டிக்க மறுத்ததில் பிலாத்து முதலிலேயே உறுதியாக நின்றிருந்தால் அவன் உயிருடன் இருக்கும் வரை பாவத்திற்கான வருத்தத்தினாலும் குற்ற உணர்வினாலும் அவனை கட்டியிருந்திருக்கக்கூடிய சாவிற்கேதுவான சங்கிலியை அவனால் உடைத்திருந்திருக்க முடியும். அவனுடைய உரிமையாக இருந்த மன உணர்த்துதலை அவன் செயலாற்றியிருந்தால் அவனுக்கு உத்தரவிட யூதர்கள் துணிந்திருக்க மாட்டார்கள். கிறிஸ்து மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்திருப்பார். ஆனால் அந்த குற்றம் பிலாத்துவின் மீது தங்கியிருந்திருக்காது. ஆனால் பிலாத்து அவனுடைய மனசாட்சியை மீறுவதில் அடிமேல் அடியெடுத்து வைத்திருந்தான். நீதியுடனும் நேர்மையுடனும் நியாயம் தீர்ப்பதிலிருந்து தப்புவதற்காக தனக்கென்று சாக்கு போக்கை உடையவனாகிவிட்ட பிலாத்து இப்பொழுது ஆசாரியர்கள் அதிபதிகள் ஆகியவர்களின் கைகளில் ஏறத்தாழ தான் உதவியற்றவனாக இருப்பதை கண்டான். அவனுடைய தடுமாற்றமும் முடிவு செய்ய இயலாமையும் அவனுடைய அழிவை மெய்ப்பித்தது. இப்பொழுதும் கூட குருட்டுத்தனமாக செயல்படும்படி பிலாத்து விட்டுவிடப்பட்டிருக்கவில்லை. அவன் செய்யவிருந்த செயலை குறித்து தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தூது அவனை எச்சரித்தது. கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு மறுமொழியாக பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் பிலாத்துவின் மனைவியை சந்திக்க வேண்டும். ஒரு தரிசனத்தில் அவள் இரட்சகரை கண்டு அவருடன் உரையாடினாள். பிலாத்துவின் மனைவி ஒரு யூத ஸ்திரீ அல்ல. ஆனால் அவளுடைய கனவில் அவள் இயேசுவை கண்டபோது அவருடைய குணத்திலும் அல்லது ஊழியத்திலும் சந்தேகமில்லாதவளாக இருந்தாள். அவர் தேவனுடைய இளவரசர் என்பதை அவள் அறிந்திருந்தாள். நியாய விசாரணை மன்றத்தில் அவர் விசாரிக்கப்படுவதை அவள் கண்டாள். ஒரு குற்றவாளியின் கைகளை கட்டுவதைப் போல அவருடைய கைகள் இறுக்கமாக கட்டப்பட்டிருப்பதை அவள் கண்டாள். ஏரோதும் அவனுடைய போர் சேவகர்களும் செய்த பயங்கரமான வேலையை அவள் கண்டாள். வன்மத்தினாலும் பொறாமையினாலும் நிறைந்திருந்த ஆசாரியர்களும் வெறி பிடித்தவர்களாக அவர் மீது குற்றம் சாட்டி கொண்டிருப்பதை அவள் கேட்டாள். எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்ற வார்த்தைகளை அவள் கேட்டாள். பிலாத்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று அறிவித்த பின் இயேசுவை சவுக்கால் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்ததை அவள் கண்டாள். பிலாத்துவினால் கூறப்பட்ட தண்டனையையும் அவன் கிறிஸ்துவை கொலைக்காரர்களிடம் ஒப்பு கொடுத்ததையும் அவள் கண்டாள். கல்வாரியில் சிலுவை நிறுத்தப்பட்டிருந்ததை அவள் கண்டாள். பூமி இருளால் மூடப்பட்டிருந்ததை அவள் கண்டாள். முடிந்தது என்னும் புரிந்து கொள்ள முடியாத சத்தத்தை அவள் கேட்டாள். இன்னும் வேறொரு காட்சி அவளுடைய பார்வையை சந்தித்தது. அந்தர வெளியில் பூமி தள்ளாடின போதும் கிறிஸ்து ஒரு வெண்மேகத்தின் மீது அமர்ந்திருப்பதை அவள் கண்டாள். பயங்கரமான ஒரு அலறலுடன் அவள் தூக்கத்தை விட்டு எழுந்து உடனே எச்சரிப்பின் வார்த்தைகளை பிலாத்துவிற்கு எழுதினாள். என்ன செய்வதென்று பிலாத்து தயங்கி கொண்டிருந்தபோது கூட்டத்திற்குள்ளாக ஒரு தூதுவன் நுழைந்து சென்று அவனுடைய மனைவியிடமிருந்துள்ள கடிதத்தை அவனிடம் கொடுத்தான். அந்த கடிதத்தில், நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று எழுதப்பட்டிருந்தது. பிலாத்துவின் முகம் வெளிரியது. ஒன்றே ஒன்று எதிர்க்கின்ற அவனுடைய சொந்த மன கிளர்ச்சியினால் அவன் குழப்பமடைந்தவனானான். ஆனால் அந்த செயலை தாமதம் செய்து கொண்டிருந்த போது ஆசாரியர்களும் அதிபதிகளும் மக்களுடைய மனங்களை மேலும் தூண்டிவிட்டு கொண்டிருந்தனர்.
செயலாற்றும்படி பிலாத்து வற்புறுத்தப்பட்டான். இப்பொழுது அவன் கிறிஸ்துவை விடுதலை செய்வதை அடைந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு வழக்கத்தை ஞாபகப்படுத்தி கொண்டான். இந்த பண்டிகையின் போது மக்களால் தெரிந்து கொள்ளப்படும் ஏதாவது ஒரு சிறை கைதியை விடுதலை செய்வது வழக்கமாக இருந்தது. இந்த பழக்கம் அஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பாக இருந்தது. அதில் நியாயத்தின் எந்த நிழலும் இருக்கவில்லை. ஆனால் அது யூதர்களால் பெரிய அளவில் மதிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் ரோம நாட்டின் அதிகாரிகள் மரண தண்டனைக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்த பரபாஸ் என்னும் பெயருடைய ஒரு கைதியை பிடித்து வைத்திருந்தனர். அவன் தன்னை மேசியா என்று கூறிக்கொண்டிருந்தான். உலகத்தை சரியான வழியில் வைப்பதற்கு, காரியங்களை வித்தியாசமான கிரமத்தில் ஏற்படுத்துவதற்கு தனக்கு அதிகாரம் வேண்டும் என்று அவன் கூறிக்கொண்டிருந்தான். சாத்தானால் ஆன பொய்த்தோற்றத்தின் கீழ், கனவினாலோ அல்லது கொள்ளையினாலோ அவனால் எவைகளையெல்லாம் அடைந்து கொள்ள முடியுமோ அவைகளையெல்லாம் அவனுக்கு சொந்தம் என்று அவன் கூறிக்கொண்டிருந்தான். சாத்தானின் ஏதுகரங்களினால் அவன் ஆச்சரியமான காரியங்களை செய்திருந்து தன்னை பின்பற்றும் மக்களை சம்பாதித்திருந்தான். ரோமர்களின் அரசிற்கு எதிரான வஞ்சத்தை எழுப்பியிருந்தான். மத சம்பந்தமான உற்சாகம் என்னும் போர்வையின் கீழ் கலகத்தையும் கொடூரமான செயல்களையும் துணிந்து செய்யும் மனப்பாங்குடையவனாக இருந்தான். மேலும் குற்றம் புரியும் தன்மையை உடையவனாக இருந்து கடினமும் துணிகரமும் மிக்க ஒரு பாதகனாகவும் இருந்தான். இந்த மனிதனுக்கும் குற்றமற்றவரான இரட்சகருக்கும் இடையில் ஒருவரை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை மக்களுக்கு கொடுத்து மக்களை நீதியின் மீது உணர்வுள்ளவர்களாக எழுப்பலாம் என்று பிலாத்து நினைத்தான். ஆசாரியர்களுக்கும் அதிபதிகளுக்கும் எதிராக இயேசுவின் மீதான மக்களின் அனுதாபத்தை ஆதாயமாக அடைந்து கொள்ளலாம் என்று அவன் நம்பினான். அப்படியே அவன் கூட்டத்தினரிடம் திரும்பி மிகுந்த அக்கறையுடன், எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். பரபாசை என்னும் மறுமொழி காட்டு விலங்குகளின் உருமலை போல அந்த கலகம் செய்யும் கூட்டத்தினரிடம் இருந்து வந்தது. பரபாஸ், பரபாஸ் என்ற அந்த கூக்குரல் அதிகமாக உயர்ந்தது. அந்த மக்கள் அவனுடைய கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டு, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்களா என்று கேட்டான். அவர்கள் மறுபடியும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கூறினார்கள். அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். கொதித்தெழுந்த திரள் கூட்டத்தினர் முன்னாக பாய்ந்து பிசாசுகளைப் போல கர்ஜித்தார்கள். பிசாசுகளே மனித வடிவில் அந்த கூட்டத்தில் இருந்தன. அப்படி இருக்கும்போது அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்னும் பதிலை தவிர வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? பிலாத்து கலக்கமடைந்தான். அது இப்படி ஆகும் என்று அவன் நினைத்திருக்கவில்லை. குற்றமில்லாத ஒரு மனிதனை மிகவும் அவமானமான மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதிலிருந்து அவன் பின்வாங்கினான். அந்த குரல்களின் கர்ஜனை நின்றபின் அவன், ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்று அவர்களிடம் திரும்ப கேட்டான். ஆனால் அந்த வழக்கு வாதங்களுக்கு அப்பால் வெகு தூரம் சென்றிருந்தது. அவர்கள் கிறிஸ்துவின் குற்றமின்மைக்கான சான்றினை விரும்பாமல் அவருடைய தண்டனையை விரும்பியிருந்தார்கள். தொடர்ந்து பிலாத்து அவரை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்தான். அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று கூறினான். ஆனால் அவருடைய விடுதலையை பற்றி குறிப்பிட்டது மக்களுடைய ஆவேசத்தை 10 மடங்கு அதிகமாக்கியது. அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று அவர்கள் சத்தமிட்டார்கள். பிலாத்துவை தீர்மானம் எடுக்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு அந்த கூச்சலும் அமளியும் மேலும் மேலும் அதிகரித்தது. களைப்பினால் மயக்கமுற்றவராகவும் காயங்கள் நிறைந்தவராகவும் இருந்த இயேசு இழுத்துச் செல்லப்பட்டு திரளானவர்களின் பார்வையில் சவுக்கால் அடிக்கப்பட்டார். போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். சில சமயங்களில் ஏதோ ஒரு துன்மார்க்கமான கை அவருடைய கையில் வைக்கப்பட்டிருந்த கோலை பிடுங்கி அதனால் அவரது சிரசின் மேலிருந்த முள்முடியின் மீது அடித்து அதன் முட்கள் அவரது நெற்றிக்குள் பாயும்படி செய்து இரத்தத்தை அவருடைய முகத்திலும் தாடியிலும் சொட்டு சொட்டாக வடியும்படி செய்தது. ஆ பரலோகங்களே ஆச்சரியமடையுங்கள், ஆ பூமியே ஆச்சரியமடைந்திரு,
ஒடுக்குபவனையும் ஒடுக்கப்படுபவரையும் பாருங்கள். வெறிப்பிடித்த கூட்டம் உலக இரட்சகரை சூழ்ந்து கொள்ளுகிறது. கேலியும் பரிகாசமும் தூஷணமான சபதங்களோடு கலந்திருக்கின்றது. உணர முடியாத அந்த கலகம் செய்யும் கூட்டத்தினரால் அவருடைய ஏழ்மையான பிறப்பும் தாழ்மையான வாழ்க்கையும் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. தான் தேவகுமாரன் என்னும் அவருடைய கூற்று எள்ளி நகையாடப்பட்டிருந்ததுடன் கொச்சையான பரிகாசமும் அவமானப்படுத்தும் உருமலும் உதடுகளிலிருந்து உதடுகளுக்கு கடந்து சென்றது. இரட்சகரை நிந்தனை செய்வதில் சாத்தான் கலகம் செய்யும் கொடூரமான கூட்டத்தினரை நடத்தினான். முடிந்தால் திருப்பி தாக்கும்படி அவருடைய கோபத்தை எழுப்பி விடுவதும் அல்லது தம்மை தாமே விடுவித்து கொள்ள ஒரு அற்புதத்தை செய்யும்படி அவரை விரட்டுவதும் இவ்விதமாக இரட்சிப்பின் திட்டத்தை தகர்ப்பதும் அவனுடைய நோக்கமாக இருந்தது. அவருடைய மனித வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய ஒரு கரையினால் அந்த பயங்கரமான பரீட்சையை தாங்கிக் கொள்ளுவதில் அவருடைய மனித இயல்பில் உண்டாகக்கூடிய ஒரு தோல்வியினால் தேவ ஆட்டுக்குட்டி ஒரு பூரணமில்லாத பலியாகி அதனால் மனிதனின் மீட்பு தோல்வியடையும். ஆனால் தனது ஒரு கட்டளையினால் பரலோகத்தின் சேனையை அவருடைய உதவிக்கு கொண்டு வரக்கூடிய ஒருவரான அவர் தம்முடைய தெய்வீக தன்மையின் மகத்துவத்தை மின்னலை போல பளிச்சிட செய்வதனால் அந்த கலகம் செய்யும் கூட்டத்தினரை அவருடைய பார்வையிலிருந்து பயந்து ஓட செய்யக்கூடிய ஒருவரான அவர் அந்த கொடூரமான அவமானத்திற்கும் கோபத்திற்கும் பூரண அமைதியுடன் தம்மை கீழ்ப்படுத்தினார். கிறிஸ்துவின் தெய்வீக தன்மைக்கு சான்றாக ஒரு அற்புதத்தை செய்து காட்டும்படி அவருடைய எதிரிகள் கோரிக்கை செய்தார்கள். அவர்கள் தேடியிருந்த எல்லாவற்றையும் விட மிகவும் பெரிய சான்றினை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கொடூரமான தன்மைகள் அவரை சித்திரவதை செய்திருந்தவர்களை மானிட தன்மைகளுக்கும் சாத்தானின் தன்மைக்கும் கீழாக்கினதற்கு இணையாக அவருடைய எளிமையும் தாழ்மையும் பொறுமையும் இயேசுவை மானிட இயல்பிற்கும் மேலாக உயர்த்தி அவர் தேவனுடைய உறவினர் என்பதை மெய்ப்பிக்கிறது. அவருடைய தாழ்மை அவருடைய உயர்விற்கான உறுதிமொழியாக இருக்கிறது. காயமடைந்த அவருடைய நெற்றியிலிருந்து கீழ் நோக்கி அவருடைய முகத்திலும் தாடியிலும் வடிந்த வேதனையின் இரத்த துளிகள் நமது பிரதான ஆசாரியராக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதின் உறுதிமொழியான ஆனந்த தைலமாக இருக்கிறது. எபிரேயர் 1:9. இரட்சகரின் மீது காயமாக உண்டு பண்ணப்பட்ட நிந்தனைகள் அனைத்தும் அவருடைய உதடுகளிலிருந்து மிகவும் குறைவான முறுமுறுப்பை கூட உண்டு பண்ண அவரை நிர்பந்தம் செய்ய முடியவில்லை என்பதை சாத்தான் கண்டபோது அவன் மிகவும் கோபமுடையவனானான். அவர் தம்மீது மானிட இயல்பை எடுத்து கொண்டிருந்த போதிலும் தேவனை போன்ற ஒரு சகிக்கும் தன்மையை உடையவராக இருந்து எந்த ஒரு காரியத்திலும் அவருடைய பிதாவின் சித்தத்தை விட்டு விலகி செல்லாதவராக இருந்தார். இயேசுவை சவுக்கால் அடிப்பதற்கும் பரிகாசம் செய்வதற்கும் பிலாத்து ஒப்பு கொடுத்த போது அதனால் திரளானவர்களின் இரக்கத்தை எழுப்பிவிடலாம் என்று அவன் நினைத்தான். இந்த தண்டனை போதுமானது என்று அவர்கள் முடிவு செய்வார்கள் என்று அவன் நம்பினான். ஆசாரியர்களின் தீய எண்ணம் கூட திருப்தியடைந்து விட்டிருக்கும் என்று அவன் நம்பினான். குற்றமில்லாதவன் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனை இவ்விதமாக தண்டிப்பதிலிருந்த பலவீனத்தை யூதர்கள் மிகவும் தெளிவாக கண்டனர். அந்த கைதியின் உயிரை காப்பாற்ற பிலாத்து முயன்று கொண்டிருந்தான் என்பதை அவர்கள் அறிந்து இயேசு விடுதலை செய்யப்பட்டு விடக்கூடாது என்பதில் தீர்மானமுள்ளவர்களாக இருந்தனர். நம்மை மகிழ்ச்சிப்படுத்தவும் திருப்தி செய்யவும் தான் பிலாத்து அவரை சவுக்கால் அடித்திருக்கிறான் என்றும் அந்த காரியத்தின் முடிவிற்காக நாம் நிர்பந்தம் செய்தால் நமது முடிவை நிச்சயமாகவே அடைந்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். இப்பொழுது பரபாசை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி பிலாத்து ஆட்களை அனுப்பினான். அதற்கு பின் அந்த இரண்டு கைதிகளையும் பக்கம் பக்கமாக நிறுத்தி இரட்சகரை சுட்டிக்காட்டி, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன், இதோ இந்த மனுஷன் என்று பக்தி வினயமான ஒரு மன்றாடும் குரலில் அவன் கூறினான். பரிகாசத்தின் உடையையும் முள்முடியையும் அணிந்தவராக தேவகுமாரன் நின்றிருந்தார். இடுப்பு வரை உடை நீக்கப்பட்டதால் அவருடைய முதுகில் இருந்த நீண்ட காயங்களின் வரிசைகளையும் அவைகளிலிருந்து இரத்தம் ஏராளமாக ஒழுகி கொண்டிருந்ததையும் அவருடைய முதுகு காட்டினது. அவருடைய முகம் இரத்தத்தால் கரைபடிந்திருந்தது. தளர்ச்சி, வேதனை ஆகியவைகளின் அடையாளத்தை காட்டியது. ஆனால் இப்பொழுது இருந்ததை விட அவருடைய முகம் இதற்கு முன் ஒருபோதும் அதிகமான அழகுடையதாக தோன்றியிருக்கவில்லை. இரட்சகரின் உருவம் அவருடைய எதிரிகளுக்கு முன்பாக அழகு குலைந்ததாக இருக்கவில்லை. அவருடைய ஒவ்வொரு தோற்றமும் சாதுவான தன்மையையும் சகிப்புத்தன்மையையும்
அவருடைய கொடூரமான எதிரிகளின் மீதான மிகவும் மென்மையான இரக்கத்தையும் வெளிக்காட்டியிருந்தது. அவருடைய நடத்தையில் கோழைத்தனமான பலவீனம் இல்லாமல் நீடிய பொறுமையின் பலமும் மேன்மையும் இருந்தது. அவருக்கு பக்கத்தில் இருந்த கைதி முற்றிலும் எதிர்மாறான விதத்தில் காணப்பட்டான். பரபாசின் முகத்தில் இருந்த கோடுகள் ஒவ்வொன்றும் அவன் மிகவும் கடினப்பட்டு போன ஒரு துஷ்டன் என்பதை தெரிவித்து கொண்டிருந்தது. பார்த்திருந்த ஒவ்வொருவரிடத்திலும் அந்த வேறுபாடு பேசியது. பார்த்து கொண்டிருந்தவர்களில் சிலர் அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் இயேசுவை பார்த்தபோது அவர்களுடைய இருதயங்கள் அனுதாபத்தினால் நிறைந்தன. ஆசாரியர்களும் அதிபதிகளும் கூட அவர் தம்மை பற்றி என்ன கூறியிருந்தாரோ அதை போலவே இருப்பதை உணர்ந்தனர். கிறிஸ்துவை சூழ்ந்திருந்த ரோம நாட்டின் போர் சேவகர்கள் எல்லாரும் கடினமானவர்களாக இருக்கவில்லை. அவர் ஒரு குற்றவாளி என்பதற்காக அல்லது பயங்கரமானவர் என்பதற்கான சான்றை எதிர்பார்த்து சிலர் அவருடைய முகத்தை அக்கறையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் அவ்வப்போது பரபாசின் மீது தங்களுடைய அவமதிப்புடன் கூடிய பார்வையை செலுத்துவதற்காக திரும்பியிருந்தனர். அவனை முழுவதுமாக வாசித்தறிவதற்கு ஆழமான அகப்பார்வை அவசியமாயிருக்கவில்லை. மறுபடியும் அவர்கள் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருந்த ஒருவரிடமாக திரும்பியிருந்தனர். அவர்கள் ஆழமான இரக்கத்தின் உணர்ச்சிகளுடன் பாடுபட்டு கொண்டிருக்கும் தெய்வீகமானவரை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் அவரை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யும் வரை அல்லது அவரை புறக்கணிப்பதினால் அவர்களுடைய இறுதி முடிவை தீர்மானிக்கும் வரை கிறிஸ்துவின் மௌனமான கீழ்ப்படிதல் அவர்களுடைய மனங்களின் மீது அந்த காட்சியை முத்திரையிட்டது. இரட்சகரின் குற்றம் கூறாத பொறுமையினால் பிலாத்து ஆச்சரியத்தால் நிறைந்தவனானான். பரபாசுடன் இயேசுவை ஒப்பிட்டு நோக்கும்போது காணப்பட்ட வேற்றுமைகளினால் இந்த மனிதனின் காட்சி யூதர்களை அனுதாபம் அடையும்படி அசைக்கும் என்பதில் அவன் சந்தேகப்படவில்லை. ஆனால் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டியவர்களாக இருந்த ஆசாரியர்கள் அவர்களுடைய இருளையும் தவறையும் வெளிக்காட்டும்படியாக மதவெறிமிக்க வெறுப்பை உடையவர்களாக ஏன் இருக்கின்றனர் என்பதை அவன் புரிந்து கொள்ளாதவனாக இருந்தான். அவர்கள் கலகம் செய்யும் அந்த கூட்டத்தினரை வெறியடையும்படி செய்திருந்தனர். மறுபடியும் ஆசாரியர்களும் அதிபதிகளும் மக்களும் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று பயங்கரமான சத்தத்துடன் கூக்குரலிட்டார்கள். கடைசியாக அவர்களுடன் காரணம் காண விரும்பாத கொடூரத்தினால் பொறுமையை இழந்த பிலாத்து நம்பிக்கை இழந்தவனாக, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சத்தமிட்டான். அந்த ரோம நாட்டு ஆளுநர் கொடூரமான காட்சிகளுடன் பழக்கப்பட்டவனாக இருந்திருந்த போதிலும் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த கைதியின் மீதுள்ள தண்டனை அடைந்து சவுக்கால் அடிக்கப்பட்டு இரத்தம் சொட்டும் நெற்றியுடன் காயமடைந்த முதுகோடும் இருந்த அவர் மீது உள்ள இன்னும் தனது சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு அரசனின் தன்மையை உடையவராக இருந்த அவர் மீது உள்ள அனுதாபத்தினால் அசைக்கப்பட்டான். ஆனால் ஆசாரியர்கள், எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்று அறிவித்தார்கள். பிலாத்து திடுக்கிட்டான். அவனுக்கு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் சரியான அறிவு இல்லாமல் இருந்த போதிலும் அவன் தேவன் மீதும் மனித இனத்திற்கு மேற்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களின் மீதும் ஒரு தெளிவில்லாத விசுவாசத்தை உடையவனாக இருந்திருந்தான். இதற்கு முன் ஒரு தடவை அவனுடைய மனதில் கடந்து சென்றிருந்த ஒரு எண்ணம் இப்பொழுது அதிக நிச்சயமான உருவத்தை எடுத்துக்கொண்டது. பரிகாசமிக்க சிவப்பு நிறமான ஒரு அங்கியை அணிந்து முள்முடி சூட்டப்பட்டவராக அவனுக்கு முன்பாக நின்றிருப்பவர் தெய்வீகமான ஒருவராக இருக்கக்கூடுமா என்று அவன் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டான். அவன் மறுபடியும் நியாய விசாரணை மன்றத்திற்குள் சென்று இயேசுவிடம், நீ எங்கே இருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. இரட்சகர் சத்தியத்திற்கு ஒரு சாட்சியாக இருக்கும் அவருடைய ஊழியத்தை பற்றி விவரித்து பிலாத்துவிடம் தாராளமாக பேசியிருந்தார். அந்த ஒளியை பிலாத்து மதிக்காமல் இருந்தான். கலகம் செய்யும் கூட்டத்தினரின் கோரிக்கைகளுக்கு அவனுடைய கொள்கைகளையும் அதிகாரத்தையும் இணங்க செய்ததினால் நியாயாதிபதி என்னும் அவனுடைய உயர்வான பதவியை அவன் அவமதித்திருந்தான். மேற்கொண்டு அவனுக்கு கொடுக்கத்தக்கதான வெளிச்சம் இயேசுவிடம் இல்லை. அவருடைய மௌனத்தினால் சலிப்படைந்த பிலாத்து கோபத்துடன், நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. யோவான் 19:11 என்றார்.
இரக்கமிக்க இரட்சகர் அவருடைய உக்கிரமான பாடுகளுக்கும் வருத்தத்திற்கும் நடுவில் தம்மை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்த ரோம நாட்டு ஆளுநரின் செயலிற்கு முடிந்தவரை மன்னிப்பு கொடுத்தார். எல்லா காலங்களுக்கும் உலகத்திற்கும் கொடுக்கும்படியான இருந்த இந்த காட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பூமி அனைத்திற்கும் நீதிபதியாக இருக்கும் ஒருவரின் குணத்தின் மீது அது சிந்தும் ஒளி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்று இயேசு கூறினார். ஆனால் யூத ஜனத்தின் பிரதிநிதியாக இருந்த பிரதான ஆசாரியனான காய்பாவை கிறிஸ்து அர்த்தப்படுத்தினார். ரோம நாட்டின் அதிகாரிகளை கட்டுப்படுத்தியிருந்த கொள்கைகளை அவர்கள் அறிந்திருந்தனர். கிறிஸ்துவை பற்றி சாட்சி பகிர்ந்திருந்த தீர்க்க தரிசனங்களை பற்றியும் அவருடைய சொந்த போதனைகளிலும் அற்புதங்களிலும் அவர்கள் ஒளியை பெற்றிருந்தனர். அந்த யூத நியாயாதிபதிகள் எவரை மரண தண்டனைக்கு உட்படுத்தி இருந்தார்களோ அவரது தெய்வீகத்தை பற்றி தவறான சான்றை பெற்றிருந்தனர். அவர்களுடைய ஒளிக்கு தக்கதாக அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். கீழ்த்தரமான விதத்தில் துரோகம் செய்து கொண்டிருந்த பரிசுத்தமான நம்பிக்கைகளின் கருவூலங்களாக இருந்து அந்த தேசத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்தில் நின்றிருந்தவர்கள் மேல் மிகவும் பெரிய குற்றமும் அதிக பாரமிக்க பொறுப்பும் இருந்தது. ஒப்பிட்டு பார்க்கும்போது பிலாத்தும் ஏரோதும் ரோம நாட்டு போர் சேவகர்களும் இயேசுவை பற்றி அறியாதிருந்தனர். அவரை நிந்திப்பதினால் ஆசாரியர்களையும் அதிபதிகளையும் மகிழ்ச்சி படுத்தலாம் என்றவர்கள் நினைத்தனர். யூத ஜனம் மிகவும் ஏராளமாக பெற்றிருந்த ஒளியை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. அந்த போர் சேவகர்களுக்கு ஒளி கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் கிறிஸ்துவை அப்படி கொடூரமாக நடத்தியிருந்திருக்க மாட்டார்கள். மறுபடியும் பிலாத்து இரட்சகரை விடுதலை செய்வதை முன்மொழிந்தான். ஆனால் யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்றார்கள். இவ்விதமாக இந்த மத புரட்டர்கள் ராயனின் அதிகாரத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்களைப் போல பாசாங்கு செய்தார்கள். ரோம நாட்டின் ஆட்சியை எதிர்த்திருந்த அனைவரிலும் யூதர்கள் மிகவும் கசப்பானவர்களாக இருந்தனர். தாங்கள் விரும்பினதை செய்வது தங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தபோது தங்களுடைய சொந்த தேசிய மத சம்பந்தமான அவசியங்களை நிர்பந்திப்பதில் மிக கொடுமையானவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஏதாவது கொடூரமான நோக்கத்தை செயல்படுத்த வாஞ்சித்திருந்த போது ராயனின் வல்லமையை உயர்த்தியிருந்தனர். கிறிஸ்துவை ஒழித்து கட்டும் தங்கள் ஆவலை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் வெறுத்திருந்த அந்நிய ஆட்சிக்கு ராஜபக்தி உடையவர்களைப் போல பாசாங்கு செய்தார்கள். தன்னை ராஜாவென்கிறவனெவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்றவர்கள் தொடர்ந்தார்கள். இது பிலாத்துவை அவனுடைய பலவீனமான பகுதியில் தொடுவதாக இருந்தது. அவன் ரோம் அரசாங்கத்தின் சந்தேகத்தின் கீழிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை அவனுக்கு அழிவை கொண்டு வரும் என்பதை அவன் அறிந்திருந்தான். யூதர்களின் திட்டத்திற்கு இடையூறு ஏற்பட்டால் அவர்களுடைய கோபம் அவனுக்கு எதிராக திரும்பும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவர்களுடைய பழிவாங்குதலை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் எதையும் செய்யாமல் விடமாட்டார்கள். அவர்கள் வெறுத்திருந்த ஒருவரின் உயிரை எடுக்க வகை தேடியிருந்த அவர்களுடைய பிடிவாதத்தை அவன் தன்முன் ஒரு உதாரணமாக கண்டான். அதற்கு பின் பிலாத்து அவனுடைய நியாயாசனத்தில் உட்கார்ந்து மறுபடியும் இயேசுவை மக்கள் முன் நிறுத்தி, இதோ உங்கள் ராஜா என்றான். மறுபடியும், இவனை அகற்றும், இவனை சிலுவையில் அறையும் என்னும் வெறிப்பிடித்த கூக்குரல் கேட்கப்பட்டது. தூரத்திலும் அருகிலும் கேட்டிருந்த ஒரு குரலில் பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்று கேட்டான். ஆனால் ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்னும் வார்த்தைகள் தேவ நிந்தனை மிக்க தேவ தூஷணம் கூறும் உதடுகளிலிருந்து வெளிவந்தன. இவ்விதமாக ஒரு அஞ்ஞான அதிபதியை தெரிந்து கொண்டதினால் யூத தேசம் தேவனுடைய ஆட்சியிலிருந்தும் மத தலைவர்களின் ஆட்சியிலிருந்தும் பின்வாங்கினது. தேவன் அவர்களுடைய அரசராக இருப்பதை அவர்கள் புறக்கணித்திருந்தனர். இனிமேல் அவர்களுக்கு விடுதலை வழங்குபவர் இல்லை. அவர்களுக்கு ராயனை அல்லாமல் அரசர் இல்லை. அந்த அளவிற்கு ஆசாரியர்களும் போதகர்களும் மக்களை நடத்தியிருந்தனர். அது நிமித்தம் அதை பின்தொடர்ந்த பலன்களுக்கு அவர்கள் பொறுப்பானவர்களாக இருந்தனர். ஒரு தேசத்தின் பாவத்திற்கும் ஒரு தேசத்தின் அழிவிற்கும் அதன் மத தலைவர்கள் காரணமாக இருந்தனர். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் முயற்சிகளினாலே எதையும் சாதிக்க முடியவில்லை என்பதை பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி மக்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். பயத்துடனும் தன்னில் தானே ஆக்கினைக்குள்ளானவனாகவும் ஆகிவிட்ட பிலாத்து இரட்சகரை பார்த்தான். மேல் நோக்கும் முகங்களை உடையதாக இருந்த அந்த விசாலமான மனித கடலில் அவருடைய முகம் மட்டும் அமைதியுடையதாக இருந்தது.
அவருடைய சிரசை சுற்றிலும் ஒரு மென்மையான ஒளி பிரகாசிப்பது போல காணப்பட்டது. அவர் ஒரு தேவன் என்று பிலாத்து அவனுடைய இருதயத்தில் கூறிக்கொண்டான். திரளானவர்களிடத்திற்கு பிலாத்து திரும்பி, அவருடைய இரத்த பழியை பற்றி நான் குற்றமில்லாதவனாக இருக்கிறேன். நீங்கள் அவரை அழைத்து சென்று அவரை சிலுவையில் அறையுங்கள். ஆனால் ஆசாரியர்களும் அதிபதிகளுமாக இருப்பவர்களே, நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நானும் அவரை ஒரு நீதிமான் என்று அறிவிக்கிறேன். இந்த நாளின் செயலிற்காக எந்த ஒருவர் எவரை தமது பிதா என்று கூறுகிறாரோ, அவர் என்னை அல்லாமல் உங்களை நியாயந்தீர்ப்பாராக என்றான். அதற்கு பின் அவன் இயேசுவிடம், இந்த செயலிற்காக என்னை மன்னியுங்கள், என்னால் உங்களை காப்பாற்ற முடியவில்லை என்று கூறினான். மறுபடியும் அவன் இயேசுவை சவுக்கால் அடித்து சிலுவையில் அறையப்படுவதற்காக அவரை ஒப்பு கொடுத்தான். இயேசுவை விடுதலை செய்வதற்கு பிலாத்து ஏக்கமுடையவனாக இருந்தான். ஆனால் அதை செய்ய முடியாது என்பதையும், அப்படி செய்தால் அவனுடைய சொந்த பதவியையும் கனத்தையும் தக்க வைத்து கொள்ள முடியாது என்பதையும் அவன் கண்டான். உலக பிரகாரமான அவனுடைய வல்லமையை இழப்பதை விட குற்றமில்லாத ஒரு ஜீவனை பலி செலுத்துவதை அவன் தெரிந்து கொண்டான். இழப்பிலிருந்தும் அல்லது பாடுகளிலிருந்தும் தப்பித்து கொள்வதற்காக அதே விதமாக எத்தனை பேர்கள் கொள்கையை தியாகம் செய்கின்றனர். மனசாட்சியும் கடமையும் ஒரு பாதையை சுட்டி காட்டும்போது சுய ஆர்வம் வேறொரு பாதையை சுட்டி காட்டுகின்றது. அந்த ஓட்டம் தவறான திசையில் புறப்படுகிறது. எவனொருவன் தீமையுடன் சமரசம் செய்து கொள்கிறானோ அவன் குற்றம் என்னும் கனத்த இருளுக்குள் தூரமாக அடித்து செல்லப்படுகிறான். கலகம் செய்யும் கூட்டத்தினரின் கோரிக்கைகளுக்கு பிலாத்து இணங்கினான். தனது பதவியை இழந்துவிடக்கூடிய அபாயமான நிலையை அடைவதை விடுத்து இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தான். ஆனால் முன்னெச்சரிக்கையாக அவன் எவைகளுக்காக பயந்திருந்தானோ அதே காரியம் பின்னால் அவன் மீது வந்தது. அவனுடைய மேன்மைக்குரிய தகுதிகள் அவனிடமிருந்து நீக்கப்பட்டன. அந்த உயர்வான பதவியிலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டிருந்தான். குற்ற உணர்வினால் உண்டான வருத்தத்தினாலும் காயமடைந்த அகந்தையினாலும் சிலுவையில் அறையப்பட்டதற்கு பின் அதிக நாட்கள் செல்லாமல் அவன் அவனுடைய சொந்த உயிரை முடித்து கொண்டான். அதே போலவே பாவத்துடன் சமரசம் செய்து கொள்ளும் அனைவரும் துயரத்தையும் அழிவையும் மட்டுமே ஆதாயமாக அடைந்து கொள்வார்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. கிறிஸ்துவின் இரத்தத்தின் குற்றமின்மையை பிலாத்து தானே அறிவித்த போது காய்ப்பா கீழ்ப்படிய மறுக்கும் எதிர்ப்புடன், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று பதில் கூறினான். அந்த பயங்கரமான வார்த்தைகள் ஆசாரியர்களாலும் அதிபதிகளாலும் ஏற்கப்பட்டிருந்து அந்த கூட்டத்தினரின் ஒரு மனித தன்மையற்ற குரலினால் எதிரொலித்தது. அந்த திரளான கூட்டத்தினர் அனைவரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று கூக்குரலிட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்திருந்தார்கள். அவர்கள் இயேசுவை சுட்டிக்காட்டி இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். கொள்ளைக்காரனும் கொலைக்காரனுமாக இருந்த பரபாஸ் சாத்தானின் பிரதிநிதியாக இருந்தான். கிறிஸ்து தேவனுடைய பிரதிநிதியாக இருந்தார். கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டு பரபாஸ் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தான். அவர்கள் தங்களுக்கு பரபாசை வேண்டுமென்றனர். அவர்கள் இந்த தெரிந்து கொள்ளுதலை செய்ததில் ஆரம்பத்திலிருந்தே பொய்யனும் கொலைகாரனுமாக இருந்தவனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். சாத்தான் அவர்களுடைய தலைவனாக இருந்தான். ஒரு ஜனமாக ஒரு தேசமாக அவர்கள் அவன் கூறுவதை செய்பவர்களாக இருந்தனர். அவனுடைய வேலையை அவர்கள் செய்பவர்களாக இருந்தனர். அவனுடைய ஆளுகையை அவர்கள் சகித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிற்கு பதிலாக பரபாசை தெரிந்து கொள்ளுபவர்கள் காலம் நீடித்திருக்கின்ற வரை பரபாசின் கொடூரத்தை உணர வேண்டியவர்களாக இருப்பார்கள். அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியை பார்த்து யூதர்கள், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று கூக்குரலிட்டார்கள். அந்த பயங்கரமான கூக்குரல் தேவ சிங்காசனத்தை நோக்கி உயர எழுந்தது. அவர்கள் மீது அவர்களாகவே கூறிக்கொண்ட தண்டனை பரலோகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. தேவகுமாரனுடைய இரத்தத்தின் சாபம் தொடர்ச்சியாக அவர்களுடைய பிள்ளைகள் மீதும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருந்தது. எருசலேமின் அழிவில் அது பயங்கரமான விதமாக உணரப்பட்டது. யூத ஜாதியினரின் நிலைமையில் திராட்சை செடியிலிருந்து முறிக்கப்பட்ட ஒரு கிளையாக, ஒரு செத்த கனி கொடாத கிளையாக எரிக்கப்படுவதற்கென்று கூட்டி சேர்க்கப்பட்டதாக அது 18 நூற்றாண்டுகளாக
இந்நூல் 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. பயங்கரமான விதமாக வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு நாட்டிலும் நூற்றாண்டுகள் நெடுகிலும் மீறுதலிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக அவர்கள் உள்ளனர். மாபெரும் நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த ஜெபம் பயங்கரமான விதமாக நிறைவேற்றப்படும். கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரும்போது இழிந்த மனிதர்களால் சூழப்பட்டவராக அல்ல, அவரை பரலோகத்தின் அரசராக மனிதர்கள் பார்ப்பார்கள். கிறிஸ்து அவருடைய சொந்த மகிமையுடனும் அவருடைய பிதாவின் மகிமையுடனும் பரிசுத்த தூதர்களின் மகிமையுடனும் வருவார். அவருடைய பாதையில் 10,000 தூதர்களும் அழகும் வெற்றியும் மிக்க தேவ புத்திரர்களும் அளவு கடந்த அழகுடனும் மகிமையுடனும் அவருடன் புடைசூழ வருவார்கள். அச்சமயத்தில் அவர் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மீது வீற்றிருப்பார். சகல ஜாதியினரும் அவர் முன் சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுது கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். முள்முடி இருந்த இடத்தில் அவர் ஒரு மகிமையின் கிரீடத்தை அணிந்திருப்பார். அரசனுக்குரிய பழைய இரத்தாம்பர உடைக்கு பதிலாக பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத Mark 9:13 வெண்மையிலும் வெண்மையான ஒரு உடையை அவர் அணிந்திருப்பார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமும் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் வெளிப்படுத்தல் 19:16 எழுதப்பட்டிருக்கும். அவரை பரிகாசம் செய்தவர்களும் அடித்தவர்களும் அங்கே இருப்பார்கள். நியாய விசாரணை மன்றத்தில் நடந்த காட்சியை ஆசாரியர்களும் அதிபதிகளும் மறுபடியும் காண்பார்கள். நெருப்பினால் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை போல எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்கு முன்பாக தோன்றும். அப்பொழுது இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருப்பதாக என்று ஜெபித்தவர்கள் அவர்களுடைய ஜெபத்திற்கான பதிலை பெறுவார்கள். அப்பொழுது உலகம் முழுவதும் அறிந்து புரிந்து கொள்ளும். தரித்திரரும் பலவீனமானவர்களும் முடிவும் உள்ளவர்களுமாயிருந்த அவர்கள் யாருக்கு எதிராக என்ன விதமாக போர் செய்து கொண்டிருந்தனர் என்பதை அப்பொழுது உணர்ந்து கொள்வார்கள். பயங்கரமான வேதனையுடனும் பயங்கரத்துடனும் அவர்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும்? வெளிப்படுத்தல் 6:16-17 என்று கூக்குரலிடுவார்கள். ஆமே.